சகோதரர்களே, இந்த விடுமுறை நாளில் நாம் அனைவரும் ஒருங்கிக் கொண்டிருக்கின்ற சமயத்தில் காலங்காலத்தால் எழுந்திரிச்சு சரி ஒரு அல்லாஹ்வுடைய சில விஷயங்களை கேட்பதற்காக வேண்டியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வழியில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்காக வேண்டியும் நாம் அனைவரும் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். நாம் இங்கே கழிக்கக்கூடிய ஒவ்வொரு வினாடியையும் அல்லாஹ் தஆலா நம்முடைய நன்மை பட்டியல் எழுதி வைத்து நம்மை இந்த உலகத்திலும் வெற்றியாளர்களாக ஆக்கி வைப்பானாக. அதே போல் கியாமத்து நாளிலும் அல்லாஹ் தஆலா அனைவரையும் தன்னுடைய சோனமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் மற்றும் நல்லவர்கள் அனைவரையும் அல்லாஹ் தஆலா சேர்த்து வைப்பானாக என்ற துவாவுடன் என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அருமை சகோதரர்களே, எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு ஒற்றுமையே பலம் என்ற தலைப்பு. எனக்கு முன்னால் பேசிய சகோதரர் முபாரக் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பற்றிய ஒரு அழகான ஒரு உரையை நிகழ்த்தி சென்றார்கள். அதற்கு முன்னால் தலைமை தாங்கிய நம்முடைய சகோதரர் மௌலவி ஷர்ஃபுத்தீன் உமரி அவர்கள் இந்த இரண்டு தலைப்புகளுக்கு இடையே என்ற ஒரு ஒரு என்ன என்ன ஒரு கனெக்ஷன் இருக்கின்றது என்கிற விஷயத்தையும் சொன்னாங்க. இந்த ஒற்றுமை என்கின்ற இந்த விஷயத்தை சொன்னவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ அவருடைய வாழ்க்கையில் நம்ம நிறைய விஷயங்களை கேட்டோம். இந்த விஷயங்களில் வந்து ஒற்றுமை என்கின்ற அந்த விஷயம் வந்து நமக்கு மிக தெளிவாக நமக்கு புரிந்தது. என்னென்னா, இந்த உலகத்தாருக்கே ஒரு ஒற்ற தலைவராக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கினார். அப்போது யாரெல்லாம் கலிமா சொல்லக்கூடிய ஒரு மூமினாக இருக்கின்றனோ அந்த மூமின் அந்த முஸ்லீம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற அந்த கலிமாவின் கீழ் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்களுமே ஒற்றுமையாக வாழ கடமைப்பட்டிருக்கிறார். இப்போ இதன் அடிப்படையில் தான் இந்த ஒரு சிறிய கூட்டம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றது. இங்கே கூடியிருக்கின்ற இந்த சகோதரர்கள் நாம் அனைவருமே நமக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கின்றது. அந்த ஒற்றுமையின் வெளிப்பாடு தான் நாம் இங்கே என்ன செஞ்சிருக்கிறோம், இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கோம். எல்லாமே ஒற்ற கருத்தோடு நம்ம இங்கே இருக்கிறோம். என்ன கருத்து? நாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்வை எப்படி நம்முடைய வாழ்க்கையில் அது அமல்படுத்த வேண்டும், அதற்கான வழிகள் என்ன, எப்படியெல்லாம் நம் இந்த உலகத்தில் நன்மக்களாக வாழ முடியும், எப்படியெல்லாம் நம்முடைய குடும்பங்களை நல்லவர்களாக ஆக்க முடியும், நம்முடைய சகோதரர்களை நல்லவர்களாக ஆக்க முடியும், நம்முடைய நண்பர்களை நல்லவர்கள் ஆக்க முடியும், நம்ம ஊர் மக்களை எப்படி நல்லவர்கள் ஆக்க முடியும் என்ற ஒரு நோக்கத்தோடு நாம் இந்த நோக்கத்தில் இந்த எண்ணங்களில் அல்லாஹ்வுதான் நமக்கு இஹ்லாஸை தருவாங்க. இதற்காக வேண்டி நாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஒரு பணியாக ஏற்று நாம் என்ன செய்யணும், இதற்காக நம்ம உழைக்க வேண்டும். அப்படி உழைப்பதற்காகத்தான் இந்த மாதிரியான சிறிய சிறிய அமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அருமேஸ்வரர்களே, இந்த நம்முடைய சகோதரர் முபாரக் பேசிய அந்த பேச்சுடைய கடைசி பகுதியில் என்ன சொன்னீங்க, அந்த இந்திய நாட்டுக்கும் பாகிஸ்தான் நாட்டுக்கும் நடந்த அந்த சிறிய ஒரு போர் நிலையை அவர் விரும்பித்து விவரித்தார்கள். அந்த நிலையில் பாகிஸ்தானிய பிரதமர் அந்த எடுத்த அந்த முடிவு என்ன முடிவு, இட்டு கொடுக்கக்கூடிய அந்த முடிவு. இந்திய பைலட்டை பிடித்து வைத்திருந்தார், நான் விடமாட்டேன் என்று அவர் கங்கணம் கட்டிருந்தால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் நிலை என்ன இருக்கும், போர் மூலியம், போர் நடந்திருக்கும், போர் நடந்த பிறகு எப்படிப்பட்ட ஒரு நிலை வந்திருக்கும் எல்லாமே தெரியும். ஆனால் அந்த விட்டுக் கொடுக்க மனப்பான், மன்னிக்கக்கூடிய அந்த மனப்பான், இது நிறைய பிரச்சனைக்கு ஒளி, அந்த நிறைய பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கின்றது. அப்ப இந்த ஒரு மனப்பான்மை வந்து விட்டாலே ஒற்றுமை ஆட்டோமேட்டிக்காக விட்டுக் கொடுக்க மனப்பான்மை வேண்டும். ஏனென்றால் மக்கள் அல்லாஹ்வுல படைத்த மக்கள்ல பல தரப்பட்ட மக்களை படைத்திருக்கின்றனர். எல்லோரையுமே ஒரே மாதிரி அல்லாஹ்வுல படைக்கவில்லை. எல்லாத்துடைய சிந்தனைகள், கருத்துகள், நோக்கங்கள் வேறுபடும். இதிலே அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய ஒரு சக்தி இருக்கின்றது. பலதரப்பட்ட நிறங்களாக பலதரப்பட்ட அல்லாஹ் பேசக்கூடிய மக்களாக ஆக்கியிருக்கின்றனர்.
இருக்கும் போதும் கூட அதே ஒரு அதுக்கு ஒரு வேற்றுமைக்கு வழிவகக்கூடாது, அது ஒற்றுமைக்காக வழிவகுக்கும். அப்போ அது அடிப்படையில் இஸ்லாமிய மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம், மார்க்கம் என்னென்னா வழி, இஸ்லாமிய வழி. பல வழிகள் இருக்கின்றன, பல வழிகள் இருக்கின்றன இந்த உலகத்தில், ஆனால் இஸ்லாம் காட்டிய ஒரு வழி இருக்கு. இந்த இஸ்லாத்தை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்யோம் அத்மத்துலக்கும் தீனக்கும் அத்மம் தாலைக்கும் நியமதி ரதீத்துலக்கும் இஸ்லாமதி. இன்று நான் என்ன செஞ்சேன், உங்களுடைய அந்த மார்க்கத்தை, அந்த ஒளியை நான் என்ன செஞ்சேன், நான் முழுமைப்படுத்தி விட்டேன். என்னுடைய அருக்குளை நான் முழுமைப்படுத்தி விட்டேன். உங்களுக்கு இஸ்லாம் என்ற ஒரு மார்க்கத்தை நான் ஒரு மார்க்கமாக ஏற்றுக்கொண்டேன். அப்போ அல்லாஹ் படைத்த இந்த உலகத்திலே, அல்லாஹால் படைக்கப்பட்ட உலகம், இதில் யாருக்கும் மாற்றுக்கருத்து கிடையாது. அல்லாஹ் தான் படைத்தான், இது தானாக உருவாகவில்லை, ஒரு கூட்டம் இருக்கின்றது. இந்த உலகம் தானாக உருவாகிவிட்டது என்று சொல்வதற்காக, ஆனால் தானாக உருவாகவில்லை, இது உருவாக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கின்றது, அந்த சக்தி தான் அல்லாஹ் தான். அப்போ இந்த உலகத்தை எல்லாம் அதில் படைத்தான், இந்த படைத்த அந்த ரப்பு, படைத்த அந்த அல்லாஹ் தாலா இந்த உலகத்தை எப்படி கொண்டு செல்ல வேண்டும், இந்த உலகத்தில் என்னென்ன அம்சங்களை கொண்டு வர வேண்டும் என்று அந்த அல்லாஹ்வுக்கு தெரியும். அப்போ இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் அல்லாஹ் தாலாவுடைய அவருடைய இஷ்டப்படித்தான் நடக்கிறது. அல்லாஹ் தாலா கொண்டு வந்த அந்த அல்லாஹ் தாலா மூலமாக கொண்டு வரப்பட்ட அந்த வழிகள் மூலமாக தான் என்ன செய்யணும், இந்த வாழ்க்கை நடத்தப்பட வேண்டும். ஆக இந்த மக்களுக்கு, உலகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு சீரான, அமைதியான, அழகான ஒரு வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்றால் அது இஸ்லாமிய வழியில் தான் நடத்தப்படும். அந்த இஸ்லாம் எந்த விஷயங்கள்லாம் வலியுறுத்துகின்றது, அந்த விஷயங்களை பற்றி நாம் பேசிக்கொண்டே தான் வருகின்றோம். அந்த விஷயங்களில் ஒரு விஷயம் தான் இந்த ஒற்றுமை. ஒவ்வொரு ஜுமாவோட ஃபுத்பாவிலும், ஒவ்வொரு பெரிய பெரிய நிகழ்ச்சிகளும் ஓதும் போது மூன்று ஆயத்தில் ஓதுவாங்க. அந்த மூன்று ஆயத்தில் ஒரு ஆயத்தை இப்போ அது ஓதிக்காது, அடிக்கடி ஒவ்வொரு முறையும் சொல்லுவாங்க, அல்லாஹ் தாலா நம்ம பயந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் எனக்கு அல்லாஹ் தாலாவுடைய பய உணர்வை தருவானாக என்று சொல்கிறோம். அந்த அல்லாஹ் தாலாவை பயந்து கொள்வது எதற்காக வேண்டி, அல்லாஹ் தாலாவை அஞ்ச வேண்டும் என்று சொல்வது எதற்காக வேண்டி, அந்த அல்லாஹ் தாலா நம்ம அஞ்சினால் நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். நம்ம பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைச்சா ஒற்றுமை நிலவும், ஒற்றுமை நிலவினால் நல்ல ஒரு அமைதியான சிறந்த வாழ்க்கை கிடைக்கும். அப்போ இதுக்கு பிறகு அல்லாஹ் தாலா கூறுகின்ற அல்லாஹ் தாலா கயிற்றை மிக நல்ல பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அப்போ வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, அல்லாஹ் தாலாவுடைய இந்த கயிற்றை மிக உறுதியாக பற்றி பிடித்து கொள்ளுங்கள் எல்லாமே சேர்ந்து. வலா தஃபர்ரகூ, வலா தஃபர்ரகூ, வேற்றுப்படாதீர்கள், அதாவது உள்ள என்ன செய்யுங்க, பிரிந்து விடாதீர்கள், பிரிந்து விடாதீர்கள். இதே விஷயத்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கடைசி ஹஜ்ஜு, அதாவது ஹஜ்ஜத்தில் வதான் அந்த ஹஜ் கடைசி ஹஜ்ஜுக்கு பிறகு அவருக்கு சொன்ன அந்த பல குத்பா உரைகளில் வந்து ஒரு விஷயத்தை சொன்னாங்க, ஏன்னா தரத்து ஃபீக்கும் அம்ரைன், ஏன்னா நான் உங்களுக்கு இரண்டு விஷயம் நான் என்ன விட்டு செல்றேன், கிதாபல்லாஹி வ சுன்னதி, அல்லாஹு தாலாவுடைய கிதாபும் என்னுடைய சுன்னத்தையும் என்ன செய்வேன், நான் உங்களிடையே நான் விட்டு செல்கின்றேன். மைந்த மசுத்தும் பிஹிமா லந்த் அதிலும் மைந்த மசுத்தும் பிஹிமா, நீங்கள் இது இரண்டு விஷயங்களையும் பற்றி பிடித்து கொண்டால் என்ன செய்ய மாட்டீங்க, நீங்கள் வழிகெட்டு செல்ல மாட்டீர்கள், வழிகெட்டு செல்ல மாட்டீர்கள். எதுக்காக இந்த ரெண்டுமே பற்றி பிடித்து கொண்டால், ஆக இஸ்லாம் இந்த ஆரம்பத்திலிருந்து
இந்த இஸ்லாம் என்ன சொல்லுது? ஒற்றுமையை பேண வேண்டும் என்று சொல்லி சொல்லுது. இதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், உங்கள் மீது அல்லாஹு தஆலா அருட்கொடை என்ன, அல்லாஹு தஆலா நியமத்து என்ன, அதை நீங்கள் நினைத்து பாருங்கள். அல்லாஹு தஆலாவுடைய அந்த நியமத்தை நினைத்து பாருங்கள். என்ன? இத் குந்தும் அஆதா, நீங்கள் உங்களுக்குள்ள நீங்க என்ன செய்வீங்க, உங்களை நீங்க அடிச்சுட்டு உங்களுக்குள்ளே நீங்க அந்த பகைவர்களாக இருந்தீங்க, எதிரிகளாக இருந்தீங்க. ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், உங்களுடைய இதயங்கள் அல்லாஹ் என்ன செஞ்சான், ஃபஅல்லஃப பைன, உண்டு சேர்த்தான். இது நியமத்து. அப்ப இதற்காக நீங்க கொஞ்சம் சரித்திரத்தை பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்ட அந்த காலகட்டத்தில் இந்த அரபு உலகம் எப்படி இருந்தது? அங்கே ஒரு அரசாங்கம் இருந்ததா? அங்கே ஒரு தலைவர் இருந்தார்களா? அங்கே சட்டம் இருந்ததா? எந்த விதமான சட்டம் கிடையாது. ஒரு அரசாங்கம் இல்லை, ஒரு ஒரு வழி நடத்தக்கூடிய ஒரு தலைவர் அங்கே இல்லை. எல்லாமே ஒரு கூட்டம் தனக்கு திஷ்டப்படி நடந்து கொண்டிருந்தது. எல்லாமே அப்படியே பிரிந்து கிடந்தார்கள். இந்த விரிவான இந்த பாலைவனத்தில் அந்த முறையில் ஒரு கூட்டம், இந்த முறையில் ஒரு கூட்டம், அந்த பக்கம் ஒரு கூட்டம், இந்த ஒரு கூட்டம், அங்கங்கே இஷ்டப்படி நடந்துக்கிட்டு இருந்தாங்க. எந்த விதமான ஒரு சட்டம், ஒரு செட்டப் எங்கே இல்லாமல் இருந்தது. இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பிய பிறகுதான் அந்த அனைத்து மக்களை என்ன அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், ஒன்றிணைத்தார். அனைத்து மக்களை அல்லாஹ் தஆலா ஒன்றிணைத்தார். ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், உங்களுடைய மனதுகளை இதை அல்லாஹ் தஆலா ஒன்றிணைத்தான். அல்லாஹு தஆலாவுடைய அந்த நியமத்தை கொண்டு நீங்கள் அனைவரும் என்ன ஆயினீங்க, சகோதரர்களாக மாறிவிட்டீர்கள். என்ன செய்தீர்கள்? சகோதரர்களாக மாறிவிட்டது. ஏன் இதுக்கு முன்னால் இந்த சகோதரர்கள் மாறுவதற்கு முன்னால் நிலை எப்படி இருந்தது? நீங்கள் வேறுபட்டிருக்கும் போது அந்த நிலை எப்படி இருந்தது? வக்குந்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தி மினன்னார், நீங்க என்ன, நீங்க அந்த நரகத்துடைய அந்த விளிம்பில் இருந்தீர்கள். நரக விளிம்பில் இருந்தது அந்த பிரிவு என்பது எங்கே கொண்டு போகுது? நரக விளிம்புக்கு கொண்டு போகுது. நரக விளிம்பிருந்தீர்கள். فانقذكم منها, அதிலிருந்து அல்லாஹ் தஆலா உங்களை காப்பாற்றினான். அந்த பிரிந்த அந்த இதயங்களை அல்லாஹ் தஆலா என்ன செய்தான், ஒன்றிணைத்தான். அந்த நரகத்தில் அதில் பாதுகாத்து. கதாலிக யுபைனா லகும் ஆயாத்து, இப்படித்தான் அல்லாஹ் தஆலா தன்னுடைய ஆயத்துகளை தந்த விஷயங்கள் அல்லாஹ் தஆலா விவரித்து சொல்கின்றான். எதுக்காக? லஅல்லகும் தஹ்தூன், நீங்கள் நேரான ஒளியை பின்பற்றுவதற்காக. ஆக அருமை சோதரர்கள், இஸ்லாத்துடைய எவ்வளோ பெரிய ஒரு ஞானத், எவ்வளோ பெரிய இஸ்லாமே ஒரு பெரிய ஞானத், நாம் முஸ்லிம்களாக இருப்பதே ஒரு பெரிய ஞானத். ஒரு அதீத் லக்கும் அத்மத்து அலைக்கும் ஞாபகம் என்று சொல்லிவிட்டான். நான் என்னுடைய ஞாபகத்தை அலப்பூர்த்தி செய்துவிட்டேன். பூர்த்தி செய்யப்பட்ட அந்த ஞாபகம், அந்த ஞாபகம் இடத்தில் இருக்கின்றது. அந்த ஞாபகத்தை நம்ம எதை காட்டுகின்றது? ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று காட்டுகின்றது. இந்த ஒற்றுமை இல்லை என்றால் ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்கு. அல்லாஹ் தஆலா சூரத்தில் நிசா என்ற சூரத்தில் அல்லாஹ் தஆலா இன்னொரு ஆயத்தை பற்றி சொல்கிறோம். யா ஐயுஹன் நாஸ் தக்கு ரப்பக்கும், யா ஐயுஹன் நாஸ், மக்களே, அனைத்து மக்கள், முன்கள் மட்டும் இல்லை அனைத்து மக்கள், யா ஐயுஹன் நாஸ் தக்கு தக்கு ரப்பக்கும் அல்லதி ஹலக்கக்கும் மின் நஃப்ஸின் வாஹித், அல்லாஹ் தஆலா நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அந்த அல்லாஹ் உங்களை ஒரு ஆன்மாவிலிருந்து படைத்தான். ஒரு ஆன்மாவை படைத்தான் யார்? நாம் அனைவரும் ஆதமே பிள்ளைகள். அனைவரும் ஆதமுடைய பிள்ளைகள். அந்த ஆதம் அலைஹிஸ் ஸலாம் அவர்கள் மன்னித்து படைக்கப்பட்டார்கள். இந்த குல்லுக்கும் ஆதம் என்று சொல்லக்கூடிய அந்த நபி ஒளி என்ன சொல்லுகின்றது? நீங்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும். ஒரு குடும்பத்தில் நாலு பிள்ளைகள் இருந்தா அந்த நாலு பிள்ளைகளை தனித்தனியா போனா அந்த குடும்பம் எப்படி இருக்கும் சொல்லுங்க? அந்த வீட்டில் எப்படிப்பட்ட நல்ல நிலவரம் சொல்லு பார்ப்போம். ஒருத்த பெற்ற தகப்பனாருக்கு தெரியும், தன்னுடைய ரெண்டு பிள்ளைகள் ரெண்டு பேர் ரெண்டு மோதிக்கிட்டு சண்டிட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த தகப்பனுடைய மனசு எப்படி வலிக்குதுண்டு. அது யாரால அது அந்த மாதிரி நிலைமை ஏற்படுது அவருக்கு தான் தெரியும்.
அல்லாஹ் தஆலா அதை காப்பாற்றணும். ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய இரண்டு பேர் மூன்று பேர் தலையில் அடிச்சுட்டுங்க அப்படின்னா அங்கே அங்கே இருக்கிற அந்த அமைதி அந்த சுகம் போய்விடுகிறது. ஆதம் அலி சலாம் இல்லை அனைத்து நம் மக்கள் நம் சகோதரர்கள் அனைவரும் நம் சகோதரர்கள் தான். யா யூ நசு தகு ரப்புக்கும் அல்லதி கலகக்கும் மின் நஃப்ஸி வாஹிதா وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا இருந்து நிறைய ஏன்னா ஆண்களும் பெண்களாக்கள் அல்லாஹ் தரப்பட்டது. இது மட்டுமில்லாமல் நபிகள் நாயகம் சலசம் சொல்றாங்க قل يا ايها الناس اني رسول الله اليكم جميعا அதை சொல்றதா அல்லாஹ் தர கூறுகிறான். நபிகள் சலசம் அவருக்கு قل நபியே நீங்கள் கூறுவீராக சூரத்துல் ஆரஃப்ல என்னப்படுகின்ற ஆயத்து நபியே நீ கூறுவீராக யா யுஹன் நாஸ் ஓ மக்களே இன்னி ரசூலுல்லாஹ் இலைக்கும் ஜமீஆ உங்கள் அனைவருக்கும் நான் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய தூதராக நான் இருக்கின்றேன். அல்லதி லஹு முல்கு ஸமாவாதி வல் அர்த் அந்த அல்லாஹ் யார் அந்த இறைவன் யார் அவன் இந்த வானங்களுக்கும் பூமிகளுக்கும் அவனே அதிபதி. ஆக இந்த குர்ஆனில் பார்க்கும்போது அல்லாஹ் தஆலா எப்பவுமே வந்து ஒற்றப்படல எதுவுமேனா நமக்கு அல்லாஹ் தஆலா மாதிரி பேசுறது கிடையாது. ஒன்று யாயுகன் நாஸ்னு சொல்லுவான் இல்லைன்னா யாயு அல்லது நாம் ஒன்று யாயுகன் நாஸ் அல்லது யா ஐயு அல்லது நாம் இதுதான் சொல்லுவோம். அப்போ இதிலிருந்து அல்லாஹு தஆலா நம்மிடத்தில் எதை என்ன சொல்ல விரும்புகின்றான் நமக்கு அழகாக தெரியும். யாயுகன் நாஸ் அனைத்து மக்கள் அனைத்து மக்களுக்கு எல்லாம் சொன்னாங்க இந்த மாதிரி சொல்லி நீங்கள் செய்யணும். யாயு அல்லது நாமும் ஈமான் கொண்டவர்கள் ஈமான் கொண்ட அனைத்து மக்களை அல்லாஹ் தஆலா. ஆக அருமை சகோதரர்களே இந்த அரபு உலகத்துக்கோ அல்லது குறிப்பிட்ட மக்களுக்கோ இந்த மாதிரி விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்வது கிடையாது. இதில் ஒரு விஷயம் இருக்கின்ற பன்னெண்டு குடிக்கணுமா பன்னெண்டுக்குன்னா போதுமல்ல போதுமா சரி. அப்போது ஒரு விஷயத்தை மட்டும் நான் சில முன்னால் சொல்லிட்டு சாலா கூட இந்த வாரம் அமர்வுடன் முடிச்சுக்கோங்க சாலா. இந்த விஷயங்களை பார்க்கும்போது இஸ்லாத்துடைய ஒரு முக்கியமான ஒரு அம்சம் அந்த அம்சம் என்ன தொழு தொழுக்கு எல்லாத்துக்கும் தொழுக எல்லாத்துக்கும் இந்த ஜமாத்தோடு தொழக்கூடிய தொழுக எல்லா இந்த சில சமாரம் என்ன செஞ்சுருக்காங்க இது வந்து ஃபரது என்று சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு என்றால் ஒரு ஜமாத்து கூட்டப்பட வேண்டும் தொழுதில் யாராவது வந்து நம்ம இரசியமாக இருக்க ஒரு இமாமத்துக்காக ஒரு ஆளை நம்ம நியமித்து விட்டு நான் ஊருக்குள்ளே சென்று யாரெல்லாம் தொழுகை ஜமாத்தோடு தொழுகைக்கு வரவில்லையோ அவர்களை வீட்டை நான் கொளுத்துவேன் என்று சொல்கிறேன். அப்போது அந்த இந்த இஸ்லாமிய அந்த கடமைகளில் ஒரு முக்கியமான ஒரு கடமை இந்த தொழு. இந்த தொழுகில் வந்து அந்த ஒரு ஒற்றுமை என்ற விஷயம் வருது. இப்போ பார்க்க ஒரு ஊரில் ஒரு சின்ன பள்ளிவாசலாக இருந்தால் கூட அங்கே ஒரு நூறு பத்து பேர் இருபது பேர் நூறு பேர்னு சொல்ல சேரும்போது அங்கே எத்தனை விஷயங்கள் பரிமாறப்படுகிறது யாரெல்லாம் எப்படி இருக்காங்கிற விஷயம் நமக்கு தெரியுது. அங்கே தொழுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா நிறைய பேரை பற்றி நமக்கு தெரியுது. இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்குன்னு அதை நம்பிட்டு இருக்காங்க அது வேறு விஷயம். ஆனால் நேரடியாக பார்த்து விசாரித்து மக்கள் எப்படி இருக்கிறீங்க என்னங்கிறது அந்த ஒரு ஒற்றுமை அந்த ஒரு இணக்கம் அந்த தொழுகு நமக்கு கிடையாது. அந்த ஜமாத்தோட தொழுகை வந்து அல்லாஹ் தஆலா கடமையாக்குறதுக்கு இதான் காரணம் மீன் முக்கிய காரணம். அந்த அஞ்சு ஒரு நாளைக்கு அஞ்சு முறை வந்து ஒருத்தனை சகோதரை பார்த்து விசாரிக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை உருவாது பாருங்க. அந்த சூழ்நிலை வந்து இந்த தொழுகை மூலம் தான் வருவாங்க. இந்த தொழுகை இல்லை அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அல்லாஹ் தான் தொழுகை நம்ம ஐவர் தொழில் அல்லாத்துல ஃபர்தாக்க என்ன எந்த ஒரு ஊர்லேயும் என்ன இருக்காது ஊர் பள்ளிவாசலும் இருக்காது. அப்போ ஒரு பள்ளிவாசல் இல்லை அப்படின்னா எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் அப்போ யோசிச்சு பாருங்க எப்படிப்பட்ட ஒரு அதாவது அந்நிய ஒரு விஷயம் நம்ம இப்போ வரும். இப்போ கூட இங்கே நிறைய ஏரியாக்களில் சில ஏரியாக்களை பார்த்தீங்க அப்படின்னா பள்ளிவாசல் கிடையாது. சில ஏரியாக்கள் பள்ளிவாசல் கொஞ்சம் தூரமாக வரணும் ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் வரணும். அப்போ அங்கே உள்ள ஊர்களை நிலைமை பாருங்கள் பக்கத்து வீட்டில் யார் இருக்கா என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுங்கிறது தெரியாது. அட்லீஸ்ட் ஒருத்தர் பள்ளிவாசலுக்கு வந்தாவது நமக்கு இவர் நமக்கு என் பக்கத்து வீட்டுக்காரு இது ரெண்டு வீட்டு விட்டவர் இவர் அந்த மாதிரி இல்லாமல் அனைத்து விஷயங்களும் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம ஊரில் வந்து இத்தனை பேர் இருக்கிறாங்க இத்தனை குடும்பங்கள் இருக்கிறாங்க இத்தனை பேர் இங்கே பிரச்சனை இருக்குது அவருக்கு இந்த பிரச்சனை அவருக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனைகளை எப்படி நம்ம தீர்வு காண வேண்டும் என்ற அந்த நிலை நமக்கு இந்த தொழுகை மூலமாக நம்ம நடக்கும். அப்போ இந்த தொழுகை வந்து மிக மிக ஒரு ஒரு முக்கியமான ஒரு தொழுகை இருக்கின்றது. ஒரு யூரோப்பிய ஒரு
ஸ்காலர் சொல்கிறார். அவர் சொல்கிறார், நீங்கள் வந்து இந்த தொழுகை நடக்கும் போது இஸ்லாமிய உலகத்தில் இந்த தொழுகை நேரத்தில் ஒரு மேலே பறந்து செல்லக்கூடிய மனிதனுடைய பார்வையை நீங்கள் பாருங்கள். ஒரு மேலே நீங்கள் வந்து ஹெலிகாப்டர்லையோ இல்லை இதிலோ போறீங்க, அங்கேருந்து ஒரு பார்க்கக்கூடிய மனிதனாக தன்னைத்தான் ஆக்கிக்கொண்டு இந்த நேரத்தை தொழுகை நடக்கக்கூடிய இந்த நேரத்தை நீங்கள் பாருங்கள். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரே நேரத்தில் நீங்கள் உலகத்தில் இருக்க அனைத்து ஏரியாக்களை நீங்கள் கவர் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட உங்களுக்கு உருவாகும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொழுகை நேரத்தில் பூமியில் வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு சர்க்கிளாக ஒரு சர்க்கிளாக இருக்கும். சர்க்கிள் மாதிரி எல்லாம் யாரெல்லாம் தொழுகிறாங்களோ அது என்ன இருக்கும், ஒவ்வொரு சர்க்கிள் போல இருக்கும். இந்த அனைத்து சர்க்கிள் அனைத்து வட்டங்கள் என்ன ஒரே ஒரு ஒரே ஒரு பாயிண்ட் சென்டர், ஏன்னா அந்த பத்தின் பக்கம் தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. அந்த என்ன காபத்து காபத்துல்லா என்ற ஒரு சென்டரை சுற்றி அனைத்து சுற்றுற மாதிரியான ஒரு தோற்றம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த எந்த அளவுக்கு வந்து இந்த இந்த தொழில நமக்கு ஒரு ஒற்றுமையான ஒரு விஷயம் நமக்கு தெரியுதுன்றது நமக்கு மிக அழகாக தெரிகின்றது. இந்த விஷயம் வந்து அஹமது ஷலபி என்ற ஒரு ஸ்காலர், அரபிய ஸ்காலர், முகானுல் அத்யான், அதாவது மதங்களுடைய ஒரு கம்ப்ரமைஸ், என்னது மதங்களுடைய ஒரு ரெண்டு கிலோ ஒத்து செல்லக்கூடிய அந்த மாதிரி ஒரு ஒத்து எழுதியிருக்காங்க. முக்காரணம் அப்படின்னா ஒருத்தவனுக்கு நீங்கள் இது பார்க்குறது, அப்போது அதில் வந்து எழுதியிருக்காங்க இந்த விஷயத்தை. அப்போ இந்த தொழுகைன்னு பார்க்கும்போது மிக மிக அழகான ஒரு விஷயம் நமக்கு தெரிகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே போல் வந்து இந்த காபா மதீனாவுக்கு வந்த பிறகு மதீனாவுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கின்றது, இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை ஆரம்பிக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, மதீனாவுக்கு வந்தாங்க. மதீனாவுக்கு வந்த பிறகு இங்கே தான் வந்து இஸ்லாமிய ஒரு ஆட்சி, இஸ்லாமிய ஒரு சட்டம் வந்து என்ன செய்து இயற்றப்படுகின்றது, ஒரு முஸ்லீம்களுக்கான ஒரு தனிப்பட்ட ஒரு இடம், தனிப்பட்ட ஒரு நாடு, தன் என்ன விதமான வந்து முஸ்லீம்களுக்கு உரிமைகளை பாதுகாப்பதற்காண்டி உள்ள நிலைகள் ஆரம்பிக்கிறது. அப்போ ரசூல்லா மதீனாவுக்கு வந்த உடனே செஞ்ச முதல் வேலைனா இது தம தலைவர்கள் வந்து தன்னுடைய தலைமுறை வந்து சுட்டி காட்டினாங்க இந்த விஷயத்தை. ஏன்னா அப்போது அதில் அது முக்கியமான விஷயம் அப்படின்னா எடுத்து வந்த உடனே மதீனாவில் ஹவுஸ் ஹஜ்ரஜ் என்ற ரெண்டு குடும்பங்கள் இருந்தது. ஹவுஸ் என்ற ஒரு பேர்லையும் ஹஜ்ரஜ் ரெண்டு பெரிய குடும்பங்கள் இருந்தது. இங்கே எப்போவுமே என்ன செஞ்சார், எப்போவுமே இந்த ரெண்டு பேருக்குள்ள ஏன்னா சண்டை நடந்துட்டு இருக்கும். அந்த ஹவுஸ் என்ற பெரியவர் ஹஜ்ரஜ் ஒரு காலத்தில் அங்கே வந்து அந்த இப்போ அந்த சண்டையில் பார்க்கும்போது அங்கேன்னா அந்த தலைவர்களாக வந்து ரெண்டு பேர் அண்ணன் தம்பிகள். அதுக்கப்புறம் அவங்க பிரிஞ்சதான் ஒரு பெரிய கூட்டங்கள், ஹவுஸ் என்ற ஒரு கூட்டம், ஹஜ்ரஜ் கூட்டம். அப்போ இந்த கூட்டத்துக்குள்ளே அப்பப்போ என்ன ஆகும், சண்டை நடந்துகிட்டே இருக்கும். சித்தப்போ இன்னும் ஜெப்பாங்கஸில் வாங்க பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு எல்லா அரபு உலகத்திலே அந்த மாதிரி சூழ்நிலை தான். குறிப்பாக இங்கே இந்த ரெண்டு பேருக்குள்ளே ஒரே இடத்துல வாழ்ந்துட்டு இருந்தாங்க, அந்த சண்டையை போட்டுட்டு இருந்தாங்க. இது மூணாவதாக அந்த சுற்றி இருந்த யூதர், அந்த யூதர்களுடைய இது கூட நம்மள்ட இருந்தது. சில ரெண்டு யூதர்கள் வந்து என்ன செய்வாங்க, அவன் சண்டை வந்துட்டா இங்கே ரெண்டு பேரும் சேர்ந்துருவாங்க, ரெண்டு பேர் சேர்ந்துட்டு நான் அந்த எதிரியை வந்து எதிர்ப்பாங்க. அந்த மாதிரி நம்ம காலகட்ட சூழ்நிலை போயிட்டு இருந்துச்சு. அப்போது தன்னுடைய ஒரு இஸ்லாமிய ஆட்சியை அமைப்பதற்காக வேண்டி என்ன தேவை, முதல்ல இங்கே வந்து அமைதி இல்லை. அமைதி இல்லை அப்படின்னா ஒரு ஆட்சி நடக்காது. எப்போவுமே என்ன என்னாச்சும் ஒரு நாட்டில் பிரச்சனை நடக்குதா என்ன சொல்லுவாங்க, எல்லா நாடும் வந்து கெட்டு போச்சு, சட்டை ஒழுங்கு என்னாச்சு, சட்டை ஒழுங்கு கெட்டு போச்சு. சட்டை ஒழுங்கு இல்லை அப்படின்னா என்ன ஆகும், நாட்டில் பிரச்சனை வருவாங்க. அப்போ நாட்டில் பிரச்சனை தீர்ப்பதற்காகவே சட்டை ஒழுங்கு என்ன செய்ய சீர்படுத்தணும். அப்போ அந்த ரீதியில் வந்து ரசூலுல்லாஹ் பண்ண ஃபஸ்ட்டு வந்து ஒரு அமைதியே நிலவுவதற்காக வேண்டி என்ன செஞ்சாங்க, அந்த சட்டு ஒழுங்கு நல்லா இருக்க வேண்டுவதற்காக வேண்டி ஒரு உடன்படிக்கை செய்தார். எதுக்கு, இந்த முதல்ல வந்து அன்சாரிகளுக்கு அன்சாரிகளுக்கு இடையே உடன்படிக்கை, பிற அசாரிகளுக்கும் முஹாஜிர்களுக்கு இடையே உடன்படிக்கை, அதுபோல் முஸ்லீம்களுக்கும் யூதர்களுக்கும் உடன்படிக்கை. இந்த மாதிரி எல்லாம் எல்லாமே இந்த பூமிக்குள்ளே ஒற்றுமையாக வாழ வேண்டும். பலதரப்பட்ட பல சிந்தனைகள் கொண்ட பல கருத்துக்கள் கொண்ட பல மதங்களை அதாவது ரெண்டு மதங்களுக்கு குறிப்பாக யூத மதம் இஸ்லாமிய மதம், சில பேர் அதில் வந்து சில காஃபிர்களே இருந்தாங்க அந்த நேரத்தில். அப்போ எல்லாமே வந்து பல மதங்களை கொண்ட அந்த இடத்துல வந்து ஒற்றுமையாக வாழ்வதற்காக வேண்டி வழிமுறை செஞ்சாங்க. அப்போ அந்த செஞ்சது என்ன செஞ்சாங்க, அந்த முக்கியமான விஷயம் இதில் முஹாஜிர்களையும் அன்சாரிகளையும் என்ன செஞ்சாங்க, சகோதரர்களாக ஆக்கினாங்க. ஒவ்வொரு முஹாஜிருக்கும் ஒரு அன்சாரி கொடுத்து தம்பி நீ உங்களுடைய சகோதரன், நீ உங்கள் சகோதரன், உங்கள் சகோதரன் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் ரெண்டு பேருக்கு என்ன செஞ்சாங்க, ஒரு இணைப்பை வந்து ஏற்படுத்துகிறாங்க. ஏற்படுத்த பிறகு அதுக்கப்புறம் தான் என்னாச்சு, அந்த கூட்டாக ஒரு கொஞ்ச காலத்துக்குள்ளே ஒரு வருஷத்து காலத்துக்குள்ளே வந்து ஒரு பெரிய போர், அந்த கூட்டாக நடந்த போரில் வந்து முஸ்லீம்களை விட்டு கண்டாங்க, அது பதில் போர். ஆக இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்குனாங்க, அங்கே ஒரு பெரிய ஒரு விஷயம் ஏற்பட்டு.
திரும்பதில் அவர் ஹதீஸ் எழப்படுகின்றது. நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன இன்னல்லாஹ யர்தா லக்கும் சலாஹ், மூணு விஷயங்கள் எல்லாத்துலாம் அல்லாஹ் நினைச்சனா உங்களிடத்தில் இருப்பதை விரும்புகின்றான், உங்களுக்காக வேண்டி மூணு விஷயத்த எல்லாத்தெல்லாம் விரும்புகின்றான். அதே போல் மூன்று விஷயங்கள் எல்லாத்தெல்லாம் விரும்புகின்றான், மூன்று விஷயங்கள் எல்லாத்தெல்லாம் விரும்புகின்றான், உங்களை இருக்க வேண்டும் என்று மூன்று விஷயங்கள் எல்லாத்தெல்லாம் விரும்புகின்றான். சரி, அதில் மூணு விஷயங்கள், முதல் விஷயம் என்ன, அந்த அகுதூ அல்லாஹை இணங்க வணங்க வேண்டும், இது முதல் விஷயம். ஒலாத்து சிற்பி இசையாக அவர் இணை வைக்கக்கூடாது, இரண்டாவது விஷயம். அல்லாஹில் வணங்க வேண்டும் முதல் விஷயம், ஒலாத்து சிற்பி இசையாக அவர் இணை வைக்கக்கூடாது, இரண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம், அல்லாஹோட கயிற்றை நீங்கள் மூணு இல்லாமல் சேர்ந்த ஒற்றுமையாக இருந்து அல்லாஹோட கயிற்றை பற்றி பிடித்து கொள்ளுங்கள், நீங்கள் என்ன செய்ய வேறுபட்டு விடாதீர்கள். இந்த மூன்று விஷயத்த அல்லாஹால விரும்புகின்றார். அல்லாஹால விரும்பக்கூடிய அந்த அகிதாவுக்கு அடுத்தபடியாக, அல்லாஹுக்கு உணங்குவதற்கு அடுத்தபடியாக, அல்லாஹ் ஒருவன் என்று ஏற்றுக்கொள்வதற்கு அடுத்தபடியாக விரும்பக்கூடிய விஷயம் ஒற்றுமை தான். எல்லாமே ஒற்றுமை ஒன்றாக சேர்ந்து அல்லாஹோட கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், விரும்புகின்றான். அதுக்கு அடுத்து விரும்பாத அல்லாஹ் தால விரும்பக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, கீல் வக்கால், அதாவது பல பேச்சுகள், அவங்க இப்படி சொன்னாங்க, இவன் இப்படி சொன்னாங்க, அப்படி நடக்குது, இப்படி நடக்குது. இந்த கீல் கால் என்ன ஆகுது அப்படின்னா, ஏன்னா இதில் தான் வந்து பிரச்சனை உருவாகுது, இதில் தான் வந்து என்ன இத்தனை பிளவுகள் ஏற்படுது. அவர் உங்களை பற்றி இப்படி சொன்னாங்க, இவர் உங்களை பற்றி இப்படி சொன்னாங்க, அது அவர் அப்படி அந்த நேரத்தில் இப்படி சொல்லப்பட்டது, இது இப்படி சொல்லப்பட்டது. அப்போ இருக்கும்போது என்ன ஆகும், அப்போ பிரச்சனை உருவாகும். அப்போ தேவையில்லாத விஷயங்கள் என்ன செய்யக்கூடாது, பரப்பக்கூடாது. ஆனால் அந்த தேவையில்லாத விஷயங்களை பரப்பக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆயுதமாக இந்த காலத்தில் இந்த மீடியா இருக்குது. இந்த வாட்ஸ்அப்பில் நீ பாருங்க, இன்னைக்கு நம்ம நம்முடைய நம்ம உம்மத்துக்குள்ளேயே பிரச்சனை வருது அப்படின்னா அது காரணமே இந்த வாட்ஸ்அப், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் தான். இந்த மாதிரி சோஷியல் மீடியா தான் பெரிய காரணம். இங்கே வர வர விஷயங்கள் எல்லாம் வந்து தேவையில்லாமல் நம்ம என்ன செய்யணும், அப்படியே பரப்போம். ஏதோ பார்த்துட்டு, ஏன்னா ஒரு சில விஷயங்களை பார்த்துட்டு நம்ம பொங்கி வரும், இப்படி இருக்கக்கூடாது, சிந்திப்பது கிடையாது அந்த நேரத்தில், அந்த நேரத்தில் சிந்தது கிடையாது. நான் உதாரணமாக ஒரு விஷயத்துக்கு சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு வாட்ஸ்அப் ஒரு விஷயம் வந்து, ஒரு மதரசில் ஒரு உஸ்தாது ஒரு பிள்ளையை அடிச்சு, ஒரு மதரச ஒரு பிள்ளை ஒரு உஸ்தாது பிள்ளையை அடிக்கிறாங்க, போட்டு விதிக்கிறாங்க. சரியா, சரி, ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குது, அங்குள்ள மக்கள் அந்த பிரச்சனை சமாளிக்காமல் இருப்பாங்களா, இருக்க மாட்டோம். ஆனால் என்கிட்ட இருக்கிற நாலு குரூப்பில் அது வந்துருச்சு. சில பேர் வந்து பாருங்க, இப்படி மதரச இந்த பிள்ளைகள் எப்படி போட்டு அடிக்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவேசப்பட்டு பேசி வர அனுப்புறாங்க. இப்போ இதனால் என்ன ஆகும், நம்ம பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குமா? நம்ம பிரச்சனை வளர்க்குறோம். நம்முடைய உமத்துக்கள் என்ன செய்யறோம், சில பேருக்கு வந்து இப்போ உதாரணமாக சில பேர் சில ஒரு முத்தாவாக்களை சில ஒரு விசாதங்களை விரும்பக்கூடிய ஒரு புத்தர் ஒருத்தர் முத்தாவில் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி விருப்ப நிச்சயம் ஏற்படும், ஒரு விருப்ப நிச்சயம் ஏற்படும். இதான் கீழ் உக்கால் அல்லாத்தால விரும்பாதா விற்கக்கூடிய விஷயம் கீழ் உக்கால். இந்த கீழ் காலம் என்ன செய்யணுமா, இந்தலேருந்து எல்லாம் வந்ததெல்லாம் நம்ம வந்து ஃபார்வர்ட் பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. ஏன்னாச்சும் இந்த இந்த ஒரு கருவியை வந்து நமக்குள்ள சில கருத்து பரிமாற்றங்களை விட்டு வச்சுமே தவிர, வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து ஃபார்வர்ட் பண்ணி மக்களுக்கு வந்து ஏதோ நம்ம வந்து பெரிய ஒரு அறிய ஞானத்தை கொடுக்குறோம்னு சொல்லி நினச்சிடக்கூடாது. நம்ம தான் நினைக்கிறோம், ஏதோ என்கிட்ட வந்து நிறைய என்கிட்ட செய்தி வந்துருச்சு, எனக்கு தெரியும், எனக்கு பெரிய செய்தி கிடைச்சிருச்சு, நான் இந்த அனுப்பி விடுறேன், ஏதோ எனக்கு பெரிய ஞானம் வந்திருக்கோம். இந்த கீழோ கால் வந்து எல்லாத்துல விரும்புறது கிடையாது. வரக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து நம்ம ஃபார்வர்ட் பண்ணுறதுனால வந்து நம்ம ஒரு பெரிய நன்மை செஞ்சுறது கிடையாது, அது ஞாபகம் ஒரு அதில் பெரிய நன்மை கிடையாது, அதில் தீமை தான் இருக்குது. அது அப்போ கீழோ கால் கசரத்து சுவா, ரெண்டாவது அதிகமாக கேட்குறது, தேவையில்லாத கேள்விகள் கேட்குறது, அதாவது கேட்கணும். அல்லா தாலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் போதே வந்து அல்லா தாலா பண்ண ஆயத்து இருக்கு, ஏன்னா லா தஸ்அலு அன் அஷ்யாஆ இன் துப்தா லகும் தஸு, நீங்கள் சில இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கின்றன, அந்த விஷயங்களை பற்றி நீங்கள் கேட்காதீங்க, அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கப்பட்டால் உங்களுக்கு தீமையாகும், உங்களுக்கு பாதகமாகும், கேட்காது கசர தசு. அது பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக கேள்வி கேட்கறது நம்முடைய ஒரு அறிவு ஞானத்தை நம்ம வெளிப்படுத்துகிற மாதிரி தெரியுது. இல்லை, எந்த இடத்துல எப்படிப்பட்ட கேள்வி கேட்கணும், எங்கே கேட்கணும், எந்த விதத்தில் கேட்கணும், எந்த ரீதியில் கேட்கணும், அதை நாம் வந்து நம்ம பதிலாக கொண்டு வரும். இது தேவையில்லாத கேள்விகளை எழுப்பதன் காரணமாகவும் நம்முடைய உம்மத்தில் பிளவு ஏற்படுது. கசரத்து சுவா,
கடைசியாக போய் இது ஆத்திரமா நம்முடைய செல்வத்தை நம்ம வந்து என்ன செய்யறது வீணாக்கு. செல்வத்தை நம்ம பொருளாதாரத்தை வீணாக்குவது எப்படிப்பட்ட நம்ம பொருளாதாரம் வீணாக்கி கொண்டிருக்கின்றது என்பதை இது ஒரு தனி சாப்டர். இதில் வந்து நம்ம அதிகமாக பேசப்பட நம்முடைய தலைப்புக்கு நம்ம வெளியே போயிடும். ஆக வந்து இந்த மூன்று விஷயத்தை என்ன செய்யலாம் வெறுக்கம் கீழோ கால் கசரத்து சுவால் வயதாகும். இந்த ஹதீஸ் முஸ்லீம் இடப்படுகின்றது. நபிகள் நபிகள் நாயகம் அவர்கள் இன்னொரு ஹதீஸில் திருமணத்தில் வரக்கூடிய ஹதீஸில் சொல்கிறாங்க, அலைக்கும் பில் ஜமா அலைக்கும் பில் ஜமா, நீங்கள் ஜமாத்தோடு இருங்கள், ஜமாத்தோடு இருங்கள். அதாவது நீங்கள் ஒற்றுமையாக இருங்கள், தனி மனிதராக இருக்காதீங்க. அதுக்கு வேண்டிட்டு இந்த தொழுகை வரும்போது ஏன்னா இந்த தொழுவு நேரத்தில் இந்த ஜமாத்தோடு தொழுதா உங்களுக்கு 27 நன்மை அதிகமாக கிடைக்கும், தனி மனிதனால் உங்களுக்கு ஒரு நன்மை தான் கிடைக்கும். அப்போது ஜமாத்துங்கிறது இதில் வந்து ஹைர் இருக்கிறது. வையா கும்பல் ஃபொருக்கா, நீங்கள் எப்போவுமே பிளவுபடாதீர்கள், வேறுபடாதீர்கள், பிளவுபடாதீர்கள். ஏன் ஷைத்தான மல்வாஹ் பயன ஷைத்தானா மல்வாஹ், ஒருவன் கூட என்ன செய்யறது அல்லா தாலா ஷைத்தான் இருக்கு. ஒருத்தர் தனியே தனி மரமாக இருந்தால் ஷைத்தான் என்னாச்சும் சொல்லிகிட்டே இருப்பான், ஏதாச்சும் செஞ்சுட்டே இருப்பான், நீ இப்படி செய் இப்படி செய் இப்படி செய். ஓமினல் இசனைனி ஓஹமினல் இசனைனி அபாத், ரெண்டு பேர் இருந்தால் கொஞ்சம் தூரமாக இருக்கும், ஒருத்தனோட சுட்டி இருப்பான், ரெண்டு பேர் இருந்தால் கொஞ்சம் தூரமாக இருக்கும். அதனால் யாருக்காவது சொர்க்கத்துடைய வாடகை வேண்டும் என்றால், சொர்க்கத்தில் வர வேண்டும் என்றால் என்ன ஜமா அவன் என்ன சொன்ன ஒரு ஜமாத்துடன் அவர் என்ன பட்டி பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார். ஆக அருமை அந்த சொல்களை இந்த ஒற்றுமைக்காக வேண்டி பல ஹதீஸுகள் பல ஆயத்துகள் நம்ம இதை இருக்கின்றன. சரி, அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு ஒரு என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு 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 உதாரணத்தை கொடுக்குறாங்க. உதாரணம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி, அப்போது மசலுல் முஃமினீன ஃபி தவாத்துஹும் வ தராஹமுஹும் வ தவாத்துஃபுஹும் மிசல் ஜசத். முஸ்லீம்கள் மூமின்கள் தனக்குள்ள வந்து பாசம் பிணப்பு அதோடைய விஷயத்தை பார்க்கும்போது ஒரு உடம்பை போன்றவர்கள். ஒரு உடம்பில் பலதரப்பட்ட உறுப்புகள் இருக்கு, காரு கை கண் காது மூக்கு இல்லை இதை எம் நுரையீரல் அது இதுன்னு சொல்லி பல பல உறுப்புகள் கொண்ட ஒரு ஒரு உடம்பாக இருக்கின்றது. இந்த முஸ்லீம்கள் அனைவரும் என்ன ஒரு உடம்பை போன்றவர்கள், ஒரு உடம்பை போன்றவர்கள். அப்போ இந்த உடம்பில் ஏதாவது ஒரு உறுப்புக்கு கஷ்டம் ஏற்பட்டால், ஒரு உறுப்பு தலை வலிக்குது, தலை மட்டும்தான் வலிக்குது, ஆனால் தலை வலி தலை மட்டும் தூக்கி எடுத்து வச்சு வைக்க முடியுமா? அப்போ தலை வலிச்சா அதனால முழு உடம்பு அதுக்கு பாதிப்புக்காது. ஏதாவது உறுப்புக்கு வந்து பிரச்சனை வந்தால் அந்த அந்த பாதிப்பு முழு உடம்புக்கு உடம்புக்கு இருக்கும். அப்போ அப்படித்தான் வந்து ஒரு மூமினுக்கு பிரச்சனைன்னு சொல்லுவோம்னா அனைத்து மூமின்களும் அந்த பிரச்சனை உணர வேண்டும், அந்த பிரச்சனை தன்னுடைய பிரச்சனை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவனுக்கான தேவையான உதவிகளை செய்வேன். ஆக அந்த அந்த சொல்கிறல எல்லாத்தில் கூறுகின்றான், இன்ன ஹாதிஹி உம்மத்துக்கும் உம்மத்தும் வாஹிதா, இன்ன ஹாதிஹி உம்மத்துக்கும் உம்மத்தும் வாஹிதா, இது உங்களை உம்மத்து ஒரே உம்மத், உம்மத்துங்கிறது ஒன்று. இந்த உம்மத்து வேலை என்ன இருக்கணும், குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் நாஸ், நீங்க மக்களுக்காக அனுப்பப்பட்ட உம்மத்துகளை சிறந்த உம்மத், தஅமுருனா பில் மஅரூஃப், நன்மைகளை ஏவுகிறீர்கள், ஏவ வேண்டும், ஒத்தன் ஹவு நாளில் நிற்கார், தீமையை விட்டு மக்களை தடுக்க வேண்டும், ஒத்து மிருணா பில்லா அல்லாஹ்வின் மீது ஈமான் கொள்ள வேண்டும். இந்த ஒவ்வொரு உம்மத்துடைய ஒவ்வொரு பணி இது, நன்மையை ஏவது தீமையை தடுப்பது அல்லாஹ்வின் மீது ஈமான் கொள்ளுவது நம்மளது கடமை. இந்த மூன்று வேலைகள் நம்ம செஞ்சோம்னா நம்ம உம்மத்துக்குள்ள எந்த விதமான ஒரு பிளவு ஏற்படும், ஒரு பிரச்சனை ஏற்படும். இன்ன ஹாது உம்மத்து உம்மத்து வாஹத். அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஊரில் ஒரு ஊரில் மூணு பேர் இருக்கிறாங்க, அந்த ஊரில் தொழுகை நிலைநாட்டப்படவில்லை, ஜமாத் நிலைநாட்டப்படவில்லை. ஒரு ஊர் இருக்கின்றது, அந்த ஊரில் குறைஞ்சபட்சம் ஒரு மூணு பேர் இருக்காங்க, மூணு முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, மூணு பேர் இல்லை ஒரு ஊரில் தொழுகை ஜமாத்தோட நிலைநாட்டப்படவில்லை என்றால் ஷைத்தான் வந்து விடுகின்றார். ஷைத்தான் அவன் மீது அவர் தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்தார். அப்போ என்ன செய்யணும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த ஓநாய் எந்த ஆட்டத்தை தின்னோ கூட்ட இருக்கிற ஆட்டை தின்னாது, தூரமாக தனியாக இருக்கிற ஆட்டை தான் போய் தின்னும். அது நம்ம சொல்லி
நேரம் போயிட்டுருக்கோம் முடிக்கலாம். சரி, கடைசியாக நிஷா வந்து நான் என்ன விஷயங்கள் நிறைய இருக்குன்னு நான் முடிக்க நான் சொல்லிட்டேன் நான் நிஷாலாம். இப்போ வந்து கடைசியாக வந்து ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் இங்கே சொல்லிடுவோம். இப்போ வந்து இப்போ நம்ம ஊரில் வந்து பல ஜமாத்தில் இருக்கு. இது ஒரு கேள்வி, ஏன்னா ஒரு ஒற்றுமை சொல்லி தலைப்பில் வரும்போது இந்த விஷயத்தை பேசுவாங்களான்னு சொல்லி சில பேர் எதிர்பார்க்கணும். இப்போ வந்து நம்ம ஊரில் குறிப்பாக இந்தியா நாட்டில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா பல ஜமாத்தில் இருக்கின்றது. லெட்டர் படி ஜமாத், அந்த ஜமாத் சொல்லிட்டு இருக்கோம். பல ஜமாத்தில் இருக்கு. இப்போ இந்த ஜமாத்தில் நிலை என்ன, இந்த மாதிரி ஜமாத்தில் உருவாக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்போது இதில் வந்து பல தரப்பட்ட கருத்துகள் இருக்குது. அதில் ஒரு கருத்துக்களை வந்து ஷேக் கர்தா யூசுஃப் அல் கர்தாவி இந்த மாதிரி ஒரு கேள்வி வைக்கப்பட்டது. அது உலக உலமாக்கர் சபையுடைய தலைவராக இருந்தது. அப்போ அவர் என்ன, இந்த மாதிரி ஜமாத்துகளை உருவாப்பதில் பிரச்சனை கிடையாது, ஆனால் ஜமாத்து உருவாக்கப்படும் நோக்கம்தான் வந்து நம்ம பார்க்கணும். ஒரு ஜமாத் உருவாக்கப்பட்டால் அந்த ஜமாத்தினுடைய நோக்கம் என்ன? ஏனென்றால் ஒரு இஸ்லாமிய ஒரு ஆட்சி இருக்கும்போது அங்கே இந்த மாதிரி ஜமாத்துகளை தேவையில்லை. ஆனால் பல குழுக்களாக இருக்கலாம், பல பணிகள் செய்வதற்காக வேண்டி இந்த பணி இந்த ஒரு குழு செய்யும், இந்த ஒரு அங்கே இந்த ஒரு ஸ்தாபனம் இந்த வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் இப்போ இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் முஸ்லீம்கள் இல்லாத ஒரு ஆட்சியில் நடக்கும்போது, ஏன்னா இந்த மாதிரி வந்து தேவைக்கு ஏற்ப ஒரு நல்ல எண்ணத்தோட ஒரு இஸ்லாத்துடைய தௌஹீதுடைய கொள்கையோட ஒரு ஜமாத் உருவாக்கப்படுவதில் எந்த விதமான தவறு கிடையாது. ஆனால் பிரச்சனை எங்கே இருக்குது, அந்த தேவை வரும்போது முஸ்லீம்களுடைய உம்மத்து முஸ்லீமுடைய சமுதாயத்துக்கு தேவைன்னு வரும்போது ஒரு விஷயத்துக்காக வேண்டி என்ன செய்யணும், அனைத்து ஜமாத்திலும் ஒன்று கூட வேண்டும். இது காலத்தின் கட்டாயம், இது காலத்தின் கட்டாயம். இப்போ பாருங்கள், நம்ம இதே மாதிரி இந்துக்களை பார்க்கும்போது அந்த ஆர்எஸ்எஸ்ஆ இருக்கட்டும், இந்துத்துவ கட்சியாக இருக்கட்டும், அல்லது அது பிஜேபியாக இருக்கட்டும், அல்லது என்னென்னமோ பலதரப்பட்ட அவங்க தனித்தனி ஒரு தனித்தனி ஒரு குழுக்களாக ஜமாத்துக்களாக இருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் ஒரு நேரம் வரும்போது என்ன செய்வாங்க, எல்லாமே ஒன்று கூடுவாங்க, இஸ்லாத்துக்கு எதிராக ஒன்று கூடுவாங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுவதற்காக, அதை சாக்ஸ் பிக்கக்கூடிய அந்த ஒரு இது பார்க்கும்போது என்ன இது, அது நம்முடைய எதிரிகள் வந்து நம்ம வந்து வேணும் பிளவுபடுத்துவதற்காக வேண்டி ஒரு உஸ்மானிய அந்த எம்பரரில் ஒன்றா இருந்து இதை என்ன செஞ்சாங்க, நாடு துண்டு துண்டாக்கி துண்டு துண்டு ஆக்கிட்டு வந்து நம்ம வந்து இப்போ நம்ம அதில் வந்து பெரிய பிரச்சனை நம்ம வந்து மாட்டிகிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ காலத்தில் கட்டாயம் நம்முடைய எத்தனை ஜமாத்துகளாக இருந்தாலும் சரி ஒரு விஷயத்துக்காக வேண்டி அந்த ஜமாத்துகளை கூட்ட வேண்டும். அந்த ஜமாத்துக்குள்ளேயே ஒரு பிளவுகள் ஏற்பட்டாலும் அந்த பிளவுகள் வராத மாதிரி பார்த்துக்கணும். ஆனால் இதன் அதன் ரீதியில் வந்து இப்போ தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தில் வந்து ஒரு மார்ச் 9ஆம் தேதி வர வந்து ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு, எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு ஜமாத்தே ஒரு பெரிய ஜமாத்தை உடையக்கூடிய ஒரு நிலையில் இருந்துச்சு. அதில் வந்து நல்லா நம்முடைய தலைவர்களுக்கு தலைவர் ஜவஹர்லால் இருக்கட்டும், அல்லது அவர் நம்ம ஹைதரா இருக்கட்டும், அவங்க என்ன அல்லாத ஒரு நல்ல ஒரு ஒரு இது கொடுத்தா அவங்க ரெண்டு பேர் உட்கார்ந்து தன்னுக்குள்ளே பிரச்சனை தீர்த்து இந்த ஜமாத்துக்குள்ளே பிளவுபடாத அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டாங்க. அல்லாத இந்த மாதிரியான ஒரு நல்ல எண்ணம் உள்ள தலைவர் நம்ம வர வேண்டும். அப்போ ஜமாத்துக்குள்ளே ஒரு பிரச்சனை வரும்போது அந்த ஜமாத்தை பிளவுபடாத அளவுக்கு நம்ம வந்து முயற்சிக்க வேண்டும். அதனால ஏன்னா நம்ம பிளவில் வந்து நமக்கு என்ன இல்லை, எந்த எப்போவுமே வெற்றி கிடையாது. பிளவுபட்டோம்னா நம்ம சோர்ந்து போடும், பிளவுபட்டோம்னா நம்ம பலகீனம் நமக்கு அதிகமாக போடும். நம்ம வந்து எதுவாக இருந்தால் கூட ஒரு ஏன்னா லாயலாக சொல்லக்கூடிய அனைத்து ஜமாத் அது எந்த ஜமாத்தாக இருக்கணும் சரி, முஸ்லீம்கள் பேரில் கூடக்கூடிய ஜமாத்து எல்லா இதுவாக இருந்தாலும் சரி அவங்க முஸ்லீம்கள், முஸ்லீம் சமுதாயத்துக்கு வேண்டி நன்மை செய்வதற்காக வேண்டிய ஒரு குறிக்கோள், அல்லாஹ் ஒருவனை வணங்குவது குறிக்கோள், நபிகள் நாயகம் சல்லா சலமான வழியை நடக்கிறது குறிக்கோள் அப்படின்னு எத்தனை ஜமாத்தான் சரி அவசியப்படும் போது தேவைப்படும் போது ஒரு பிளாட்ஃபார்மில் ஒன்று கூடுவது என்பது எந்த விதமான அது சாத்தியமில்லாத ஒன்று கிடையாது, அது சாத்தியம் செய்யலாம். அது அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம வந்து நம்ம இங்கே உள்ள மக்கள் கூட அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து நம்ம பாடுபடலாம், ஒன்று கூடலாம் இன்ஷால்லா. அதுக்காக வேண்டி நம்ம உம்மத்துக்காக வேண்டி இந்த உலகத்திலும் நல்ல ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தெல்லாம் நமக்கு தந்திரளவான கூறிக்கொண்டு என்னுடைய உரையை முடிக்கின்றேன். வாஹிர் தஹமதுல்லாஹி அலைஹி வஸலாம். அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.